वेलकम टू ग्रेट स्टूडेंट्स इो नम एक्सापल टू पॉइंट वन थ्री पापो इत इनक्वालिटी को शो दैट थ्री लेस आर ईक्वल टू इजेड प्लस थ्री प्लस फोर ई लेस आर ईक्वल टू सेवन को नम ग्राफिकल प्रूव पड़ मु जस्ट कॉम्प्लेक्स नंबर रे कॉम्प्लेक्स नंबर अडिशन अंत रे कॉम्प्लेक्स नंबर साइड्स ऑफ द ट्रायंगल अभी पड़म रेमे पड़ोल रेमे पड़ी वजा सरिया रेमे पड़ो फर्स्ट पड़ो पांग नमुक ईसिया इनक्वालिटी ना तीर वीडियो ना डीटेल डिस्कस पड़े कंपा यूस आगे इनक्वालिटी तुरंटा सब मुझे अब रोम मुख्य इनक्वालिटी अब इनक्वालिटी डिफ्रेंस बिटवीन इन एनी ट्रायंगल इन एनी ट्रायंगल डिफरेंस between any two sides less than or equal to inga enna solluvom third side nu solluvom third side inga enna less than or equal to anga enna sum of two sides idha nama कॉम्प्लेक्स नंबर वे एलने डिफरेंस बिटवीन एनी टू साइड्स मॉडुलस ऑफ इजेड वन माइनस मॉडुलस ऑफ इजेड टू इन मॉडुलस वैल्यू यदि पड़ रहा यदि पर्सन पात कल्ची पड़ेंगे इलेना नेगेटिव ना कूड़ा पॉजिटिव आगे वैल्यू मॉडुलस इजेड वन इजेड टू टू साइड्स लेंथ इंगे डिफरेंस पड़े ना अड़ते लेस आर इक्वल थर्ड साइड इंगे वो इजेड वन प्लस इजेड टू फॉर्म ना पड़ पे Z1 plus Z2 எடுத்துக்க போறேன் அங்க மைனஸ்ல இருந்தா Z1 minus Z2 எடுத்துக்கோங்க நமக்கு அதுக்கு ஒரு ரெண்டு ப்ரூஃபே நம்ம வச்சிருக்கோம் அடுத்து என்ன less than or equal to இங்க sum of two sides அட modulus of Z1 plus modulus of Z2 modulus of Z1 plus modulus of Z2 எழுதிரோமா சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படியே இங்க இத யூஸ் பண்ணுவோம் என்ன யூஸ் பண்ணுவோம் இந்த Z1 இருக்க இடத்துல இங்க modulus of Z போடுங்க Z1 க்கு பதிலா Z போடுங்க Z2 க்கு பதிலா என்ன 3 plus 4i simply சரியா நான் just substitute பண்றேன் என்ன பண்றேன் z1 z க்கு பதிலா z1 z1 க்கு பதிலா z போட்டுருக்கேன் 3 plus 4i வந்து z2 னு எடுத்து போறேன் அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் பாருங்க மாடுலஸ் ஆஃப் இது மாடுலஸ் ஆஃப் z ஆயிடுச்சு சரியா மாடுலஸ் ஆஃப் z அடுத்து z க்கு பதிலா என்ன plus மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i சரியா அடுத்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன வர போகுது எது பெருசுன்னு நமக்கு தெரியுமா சிச்சுவேஷன் எதுவா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இது வெளிய இருக்கட்டும் மாடுலஸ் ஆஃப் z1 என்ன modulus of z போட்டுக்கு minus modulus of z2 என்ன modulus of 3 plus 4i 3 plus 4i சரியா ரைட் இந்த modulus என்ன பாசிட்டிவ்ல ஆன்சர் போடணும்னு சொல்றாங்க சரியா இப்போ modulus of z நமக்கு வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 னு கொடுத்திருக்காங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க this is 2 minus இங்க வர போ என்ன வர போதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் modulus இருக்கு less than or equal to இது as usual given sum அப்படியே எழுதிக்லாம் z plus 3 plus 4i இருக்கட்டும் less than or equal to அங்க என்ன இருக்கு பாருங்க modulus z 2 னு தெரியும் இதோட வேல்யூ என்ன root of 3 square plus 4 square சம் முடிய போது பாருங்க அடுத்த ஸ்டெப்ல என்ன 2 minus இது என்ன ஆகும் 2 minus 5 னு வரும் 2 minus 5 எவ்வளவு minus 3 பட் modulus ரிமூவ் பண்ணி plus 3 ஆக்கிடணும் சரியா modulus என்ன எப்பவே பாசிட்டிவ் வேல்யூ ஏரியானா பாசிட்டிவ் னு சொல்றோம்ல அதே மாதிரி டிஃபரன்ஸ் बिटवीन 2 வேல்யூனா பெரிய நம்பர்ல சின்ன நம்பர கழிச்சு போணும் அதுக்காக அந்த மாடுலஸ் நம்ம போட்டுறோம் சரியா இங்க இங்க என்ன எப்பவும் போல 2 plus 3 plus 4i இங்க என்ன வரும் less than or equal to அங்க என்ன 2 plus 5 2 plus 5 சரியா root 25 25 இங்கிறது 5 அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் பாருங்க இது மாடுலஸ் ஆஃப் minus 3 தான் வரும் एक्चुअली minus 3 less than or equal to மாடுலஸ் ஆஃப் 2 plus 3 plus 4i less than or equal to 7 இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணா என்ன ஆகும் minus ஆ plus ஆக்கிடலாம் அடுத்த ஸ்டெப் என்ன 3 less than or equal to modulus of 2 plus 3 plus 4i modulus less than or equal to 7 சரி முடிச்சிட்டமா சரி முடிஞ்சது இதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க ரென்ஸ் ப்ரூவ்ட் சரி இப்போ நம்ம இத வந்து கிராஃபிக்கலா பிரசன்ட் பண்ணுவோம் கிராஃபிக்கலா பிரசன்ட் பண்ணும்போது பாருங்க எவ்வளவு கேர் எடுத்துக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க புக்ல அவ்வளவு தெளிவா இல்ல சொல்ல போனா மாடுலஸ் இசட் அப்படினு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படினா ஆரிஜின்ல இருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸ் சொல்றது தான் மாடுலஸ் இசட் இல்லையா அப்ப ஆரிஜின்ல இருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட டிஸ்டன்ஸ் 2 வரணும் அப்படினா இது என்ன சொல்லுதுனா ஆரிஜின சென்ட்ரா வச்சு ஒரு சர்க்கிள் வரையறாங்க வித் ரேடியஸ் 2 புரியுதா
அதாவது சென்டர் என்ன 0,0 அந்த மாடுலஸ் இது நான் சொல்றேன் எப்படி சொல்லணும் இந்த லோக்கஸை மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 0னு சொல்லலாம் இது மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 0 ஈக்குவல் டு 2 அப்ப என்ன சொல்றேன் டிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஃப்ரம் த ஆரிஜின் எவ்வளவு z மைனஸ் 0 2 னு அர்த்தம் எல்லா பாயிண்ட்ஸுமே ஆரிஜின்ல இருந்து 2 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாயிண்ட்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு அர்த்தம் ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடுவோம்ல சென்டர்ல இருந்து டிஸ்டன்ஸ் எப்பவுமே என்ன 2 மெயின்டைன் ஆகுது சென்டர் என்ன 0,0 அதான் நான் அந்த இசட் மைனஸ் ஜீரோன்னு காமிக்கிறேன் அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்னு சொன்னாலே எப்போ சொன்னாலும் புரிஞ்சுங்க அது இட் ரெப்ரசன்ட் சர்க்கிள் வித் சென்டர் ஆரிஜின் வித் ரேடியஸ் எவ்வளவு இந்த ரைட் சைடில் காமிக்கிற வேல்யூ தான் ரேடியஸ் இதான் கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து நம்ம இங்கே என்ன நம்ம ஃபார்மேட் இருக்கு பாருங்க இசட் பிளஸ் 3 + 4i நான் வந்து என்ன சொல்றேன் அது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரெண்டு இந்த மாதிரி எழுதுற பாருங்க இசட் 1 - இசட் 2 அந்த மாதிரி ஃபார்முலா நான் எழுதுனேன்னா இங்க பாருங்க இசட் மைனஸ் ஆஃப் இது என்னவோ -3 - 4i ஆயிடும் கரெக்டா இது இந்த மாதிரி எழுதுனா என்ன அர்த்தம் பாருங்க இது இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ரெண்டு கூடையில டிஸ்டன்ஸ் தான் இது கரெக்டா இது என்ன சொல்லுது ரெண்டு கடையில டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி சொல்லுதுன்னு அர்த்தம் இதோட மீனிங் சரியா அப்போ நான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணுமா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்க இருக்கு போகுது பாருங்க -2 இது வந்து என்னது -2 இது -1 வச்சுக்கோம் இது என்னது 1 இது -1 இது -2 வச்சுக்கோம் நமக்கு என்ன இருக்கு பாருங்க -3 ரியல் ஆக்சஸ்ல வரணும் இது ரியல் ஆக்சஸ் சரியா ரியல் ஆக்சஸ்ல இங்க என்ன வரணும் -3 வரணும் இங்க என்ன இமேஜினரி ஆக்சஸ்ல -4 வரணும் இங்க என்ன திஸ் இஸ் -3 இது என்னது -4 இமேஜினரி ஆக்சஸ்ல இருக்கு இப்போ நம்ம பாயிண்ட் எங்க இருக்கு போகுது -3, -4 ரியல்ல -3 வந்து இமேஜின்ல -4 வந்து இந்த பாயிண்ட் வரும் கரெக்டா -3, -4 இப்போ என்னோட கிராஃபிக்கல் சொல்யூஷன் பாருங்க இது வந்து என்னது -3, -4 சரியா சிம்பிளி இப்போ பாயிண்ட் ரொம்ப தெளிவாயிடுச்சு பாருங்க இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது இப்போ க்வெஸ்சன் சரியா இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தட் இஸ் ஃப்ரம் தீஸ் டு திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் 5 ஏன்னா மாடுலஸ் ஆஃப் 3² + 5² 4² இது என்ன எழுதுங்க √-3² + -5² என்ன வரும் √3 - 4 கரெக்டா அப்ப என்ன ஆகும் 9 + 16 என்ன தட் இஸ் √25 = 5 அந்த டிஸ்டன்ஸ் ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 யூனிட் தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்களா வேணும் இந்த லைனை ஒரே லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமே இந்த லைனை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இது ஒரு ரேடியஸ் அப்போ இதுவும் 2 யூனிட்ஸ் கரெக்டா ரேடியஸ்னால இது 2 யூனிட்ஸ் இப்போ பாருங்க இந்த இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாருங்க இது ஒரு 5 இது ஒரு 2 டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 5 + 2 = 7 எப்போ இஃப் ஐ எம் கன்சிடரிங் திஸ் பாயிண்ட் சரியா அதே இது நான் இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் என்னன்னு பாருங்க இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 7 அதே இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் பாருங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 சரியா இது வந்து டிஸ்டன்ஸ் 2 ரேடியஸ் வந்து 2 5 - 2 இது எவ்வளோ 3 சரியா போச்சா அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 7 வரும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் 3 வரும் அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட்டுக்கும் 3 + 4i டிஸ்டன்ஸ் வந்து எய்தர் மினிமம் டிஸ்டன்ஸ் 3 இருக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் 7 இருக்கும் புரிஞ்சிச்சா ஸோ இந்த கிராஃபை போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் புக்கில் என்ன ஆச்சுன்னு தெரில அதேமாதிரி ஒரு சில டயக்ராம் கரெக்டாக ஃபிட் ஆகல என்னன்னு தெரில டாட் டாட் டாட்னு காமிக்குது -4 காமிக்கிற இடத்துல இந்த மைனஸ் மிஸ் ஆகிருக்கு ஸோ ஏதோ டயக்ராமில் வந்து பேஜ் அலைன்மெண்ட் பண்ணும்போது ஏதோ மிஸ் ஆன மாதிரி இருக்குது புக்கில் அதான் அங்கே அதனால தான் அங்கே புக்கில் தெளிவாக இல்லை இமேஜில் தான் பிரச்சனை இதுதான் கரெக்டான இமேஜ் இதை பார்த்துங்க கரெக்டாக இதை ப்ரூவ் பண்ணிடும் ப்ரா கிராஃபிக்கலி சரியா எப்போவுமே இந்த மாதிரி தெரிஞ்சுங்க மாடுலஸ் இஸ்ன்னா என்னத்தோம் ஆரிஜின்லேருந்து ஃபார்முடைய சர்க்கிளோட ரேடியஸ் தான் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் சம் கான்ஸ்டன்ட் சரியா கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐஐடி ஜென்ரலில் இதை வச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க சரியா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ